Welcome to Judy's Kitchen. Judy's Kitchen ல இன்னைக்கு நம்ம பீச் சைடுல சூப்பரான பொரி எப்படி பண்றது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த பொரி பண்றதுக்காக மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். இதுல 2 கப் அளவு பொரி எடுத்துக்கிறேன். பஃப்டு ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். 1/4 கப் அளவு தக்காளி எடுத்துக்கிறேன். இதை வந்து அதனுடைய விதை எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ஜூஸோட வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த சீடு எல்லாமே எடுத்து அந்த ஃபிளஷ் மட்டும் இதில் சேர்த்துடலாம். 1/4 கப் அளவு மாங்காய் எடுத்துருக்கிறேன். ரொம்ப பழுத்த மாங்காய் இல்லை, அதே நேரம் ரொம்ப பச்சையாகவும் இல்லாமல் லைட்டாக ஒரு ஸ்வீட்டும் அந்த புளிப்பும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து 1/4 கப் அளவு எடுத்துருக்கிறேன். 1/4 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின மல்லி இலை, 1/4 கப் கேரட் துருவல். இப்போ இதில் வேக வச்ச வேர்க்கடலை சேர்த்துடலாம். இந்த கடலையாக 1 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் விட்டுருக்கிறேன். இந்த கடலை வந்து வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துடலாம். புளிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு. ஏற்கனவே வந்து கடலை வந்து நம்ம உப்பு சேர்த்தா வேக வச்சிருக்கிறோம். ஸோ பொரிக்கு மட்டும் பொரிக்கும் அந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பொரி வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஏன்னா வந்து அந்த வெங்காயத்துல இருந்தெல்லாம் தண்ணி எல்லாம் விட ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து நீங்க சாப்பிடுற டைம்ல வந்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதை வந்து மிக்ஸ் பண்ணி உடனே வந்து நீங்க சர்வ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதுல வந்து உப்பு, காரம், அப்புறமா லெமன் ஜூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான மெரினா பீச் ஸ்டைல்ல காரப்பொரி நம்ம பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.